நியூஸ் கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்நேகனின் ஸ்நேகமான நன்றியும் வணக்கங்களும். நடிகர் கமல் அவர்களுடைய கட்சி சின்னம் வேறெங்கிருந்தோ எடுக்கப்பட்டதுன்ற மாதிரியான பேச்சு அடிபடுது. ஒரே சிந்தனை ஆயிரம் பேத்துக்கு வரலாம். சிந்தனை வந்து ஒற்றை சிந்தனை என்பது ஆயிரம் பேத்துக்கு வரலாம். நான் ஒரு கவிதை வரையில் எழுதியிருப்பேன், அதே கவிதை இன்னொருத்தர் எழுதியிருக்கலாம் எங்கேயோ. அதனால் வந்து காப்பி அடித்து எழுதுகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு மாதிரி எதுவுமே கற்பனைக்கு பஞ்சமானவர் அல்ல. இந்த மாநிலத்துக்கு, இந்த மக்களுக்கு, இந்த அரசியலுக்கு ஒரு மாற்று கொண்டு வரணும்னு மிக தொலைநோக்கு பார்வைக்கோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரும்போது கண்டிப்பாக அவரால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை தான் அவர் மீது வந்து அரசியல் இறங்க வச்சதை தவிர கண்மூடித்தனமாக ஒன்று பாசம் மட்டுமே வச்சு நான் இறங்கலை. கமல் ரஜினி இருவருடைய அரசியல் வருகையுமே பல கட்சிகள் எதிர்க்கிறாங்களே, என்ன காரணம்? எங்கே நமக்கு இல்லாத முக கவர்ச்சி, இவர்களிடமிருந்து நம்மளை புறக்கணித்து விடுவார்களோ மக்கள்ங்கிற பயத்தில் தான் எதிர்க்கிறாங்களே ஒழிஞ்சி. ஏன்னா இன்னைக்கு விமர்சிக்கிற அந்த அரசியல்வாதிகளை மக்கள் எல்லா நேரத்திலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்போ அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. மக்களுக்கு தான் தகுதி இருக்கிறது, ரஜினி சார் வேணுமா கமல் சார் வேணுமா என்று. அரசியல்வாதிகள் அதை சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். என்னை அவர்கள் எங்கேயாவது கௌரவிச்சிருந்தால் அதிகாரபூர்வமான அறிவிப்பை கொடுத்துருக்கலாம். என்னை அதிமுக இத்தனை காலம் உபயோகப்படுத்தி கொண்டது, சரிங்களா? நான் தான் அதிமுகவுக்கு பயன்பட்டிருக்கேனே தவிர அதிமுக எனக்கு பயன்பட்டதே இல்லை. கமல் ஹாசன் சாரோட அரசியலில் வந்துட்டு ஸ்நேகன் சார் இணைந்ததற்கு என்ன காரணம்? இணைந்ததுக்கு பெரும் காரணம் ஒன்றும் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மக்களுக்கான அரசியல் பண்ண ஒரு தலைவர் தேவைப்பட்டார். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவர் இருந்தாங்க. அதற்கு பிறகு கூட அங்கே வந்து அதிமுக இரண்டு அணியாக பிரியும் பொழுது மக்களின் பக்கம் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அதனால தான் ஓபிஎஸ்க்கு நான் ஆதரவு தெரிவித்தேன். நியாயப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பக்கம் போயிருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வேறொரு களத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருந்தேன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதை மீறி நான் வந்து ஓபிஎஸ் ஐயாவுக்கு போனது காரணமே மக்கள் பக்கம் இருக்காங்க, இது ஒரு மக்கள் இயக்கம்னு போனேன். ஆனால் அவரும் வந்து எந்தவித காரணமும் இன்றி என்ன நெருக்கடியாக அல்லது யாருடைய வற்புறுத்தலோ தெரில மறுபடியும் போயிட்டு அவர் எடப்பாடியை கூட கைகோக்கும் பொழுது அது புரியாத புதிராகவே இருக்கிறது. அப்போ மக்களுக்கான அரசியலை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கும்போது தான் நிறைய பேர் வந்து வந்து இந்த இடத்த நிரப்பணும், அது யார் வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் முதல் முறையாக வந்து கமல் சார் குதிச்சிருக்காரு. ஏற்கனவே எனக்கும் பத்மஸ்ரீ அவர்களுக்கும் உள்ள பழக்கம், அவருடைய தொலைநோக்கு பார்வை எனக்கு பிடிச்சிருக்கு. அவருடைய சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை, புதுமைகளை விரும்புகிற விதம், இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுனபடியே அரசியலில் கண்டிப்பாக அவரால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சரி அவர் கூட நம்ம இணைஞ்சு பயணப்படுவோம் அப்படிங்கிறது நான் இணைஞ்சிருக்கேன். கமல் சாரை மட்டும் நம்பி நீங்கள் அரசியலில் இறங்கியிருக்கீங்களா, இல்லை அவர்களோட கொள்கைகளை நீங்கள் புரிஞ்சு இறங்கியிருக்கீங்களா? இல்லை, கொள்கைகளை புரிஞ்சு தான் இறங்கியிருக்கேன். ஏன்னா பாசம்ங்கிறது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. பாசம் என்பது அவர் உங்களை ரசித்து வருவது, நம்பிக்கை என்பது அவர்களை உணர்ந்து வருவது. அப்படி இருக்கும் பொழுது பாசத்தில் தான் நான் வந்து அவரை நேசிக்க ஆரம்பித்தது. ஆனால் கட்சிக்குள்ளே இறங்கும்போது அவர் மீது உள்ள நம்பிக்கை, ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய திரைத்துறையில் எல்லா புதுமைகளும் ஐயா கமலஹாசன் கொண்டு வந்தது. அதே மாதிரி எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு ரிஸ்க்குன்னா அவர் எடுத்தது மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் எடுக்கலை, அதை நம்ம தைரியமாகவே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த மாநிலத்துக்கு, இந்த மக்களுக்கு, இந்த அரசியலுக்கு ஒரு மாற்று கொண்டு வரணும்னு மிக தொலைநோக்கு பார்வைக்கோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரும்போது கண்டிப்பாக அவரால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை தான் அவர் மீது வந்து அரசியல் இறங்க வச்சதை தவிர கண்மூடித்தனமாக ஒன்று பாசம் மட்டுமே வச்சு நான் இறங்கலை. அவர் செயல்படுவார், செயல் வீரர் என்பது தெரிஞ்சும் தான் நான் இறங்கியிருக்கேன். கமல் அவர்கள் மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களும் வந்துட்டு இரண்டு பேருமே அரசியல் இறங்கியிருக்காங்க. ஏன் கமலுக்கு மட்டும், ஏன் ரஜினிக்கு இல்லை, நீங்கள் ஆதரவு கொடுக்கல? இல்லை, ரஜினிக்கு சாருக்காரு, நானும் சின்ன வயசில் வந்து ரஜினி சாரை ரசிச்சிருக்கேன். கமல் சார் ரசிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் ரசிச்சிருக்கேன். எனக்கு என்னென்னா வந்து கமல் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் காரணமே தவிர ரஜினி சாரை பிடிக்காமல் இல்லை. யாராச்சும் ஒருத்தருக்கு தானே ஆதரவு தர முடியும், நான் ஒரு மனிதன் தானே. ரெண்டு பக்கமும் நான் ஆதரவு கொடுத்துட்டு அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வச்சுட்டு எனக்கு அது விருப்பம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நெருங்கி பழகுவதற்கான களம், நிறைய விஷயங்களை வந்து கமல் சாரோட நாங்கள் பேசுவதற்கான தளம் கிடச்சிருக்கு. அறிவார்ந்த சிந்தனை, ஆழ்ந்த தொலைநோக்கு பார்வை, எந்த சப்ஜெக்ட் வேணாலும் பேசும்போது நான் வியந்த மனிதராக கமல் சார் இருக்கார். அதனால் அவர் கூட கை கோத்திருக்கேன். கமல் ரஜினி இருவருடைய அரசியல் வருகையுமே பல கட்சிகள் எதிர்க்கிறாங்களே, என்ன காரணம்? ஓ, யார் புதுசாக வந்தாலும் சரி, இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிரபலம் சார். எங்கே நமக்கு இல்லாத முக கவர்ச்சி, இவர்களிடமிருந்து நம்மளை புறக்கணித்து விடுவார்களோ மக்கள்ங்கிற பயத்தில் தான் எதுக்குறாங்களே ஒழிஞ்சி. ஒரு நியாய வந்து வரட்டும், மக்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கட்டும்,
இல்லைன்னா வேண்டான்னு விட்டுறலாம். ஆனால் அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பது வந்து அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும் பயத்தாலையும் தான் இருவரையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள்னு நான் சொல்லுவேன். ஆனால் யார் வரணும் வரலங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும், அரசியல்வாதிகள் அல்ல. ஏன்னா இன்னைக்கு விமர்சிக்கிற அந்த அரசியல்வாதிகளை மக்கள் எல்லா நேரத்திலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்போ அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. மக்களுக்கு தான் தகுதி இருக்கிறது, ரஜினி சார் வேணுமா கமல் சார் வேணுமா என்று. அரசியல்வாதிகள் அதை சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு, சினிமாவிலேருந்து அரசியலுக்குள்ளே வர்றவங்களுக்கு சினிமா பலமா பலவீனமா? ஒரு வகையில் பலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே முகம் தெரிந்தவனை மட்டுமே அறிவாளி என்று கூறப்படுகிற உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். நாம் மிகச்சிறந்த அறிவாளிகள் பின்னோக்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு முகம் தெரியாதனாலேயே மக்கள் மத்தியில் போய் அவங்களால வந்து ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்ல முடியலை. ஆனால் முகம் தெரிந்தவர்கள் சொல்லும்போது நம்புறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் சினிமா என்பது அரசியலுக்கு வருவதற்கான மிகப்பெரிய பலம்தான். அதனால்தான் அநேக பெரும்பான்மையான தலைவர்களையும் முதல்வர்களையும் சினிமாதான் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கிறது. நடிகர் கமல் அவர்களுடைய கட்சி சின்னம் வேற எங்கிருந்தோ எடுக்கப்பட்டதுன்ற மாதிரியான பேச்சு அடிப்படுது. ஒரே சிந்தனை 1000 பேத்துக்கு வரலாம். சிந்தனை வந்து ஒற்றை சிந்தனை என்பது 1000 பேத்துக்கு வரலாம். நான் ஒரு கவிதை வரையில் எழுதியிருப்பேன், அதே கவிதை இன்னொருத்தர் எழுதியிருக்கலாம் எங்கேயோ. அதனால் வந்து காப்பி அடித்து எழுதுகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு மாதிரி எதுவுமே கற்பனைக்கு பஞ்சமானவர் அல்ல. அதில் எனக்கு உடன்பாடு அல்ல. ஒற்றை சிந்தனை இருந்திருக்கலாம், காப்பி அடித்ததாக இல்லை. சமீபத்தில் எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய இறப்பில் கலந்துக்காத நடிகர் கமல் ஏன் அவரோட இடத்துலேருந்து இவரோட அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காருன்னு. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, கலந்துக்காததுக்கான காரணம் அது கமல் சார் தான் சொல்லணும். ஏன்னா அன்றைய சூழ்நிலை என்னவோ மனநிலை என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவருக்குடைய மனசுக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் தொடங்கியதற்கான காரணம் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாற்றம் வேண்டும் என்ற எழுச்சி இருக்கிறது. இதை முதல் முதலில் தொடங்கி வைத்தவர் கலாமாக இருந்திருக்கிறார். மாணவர்களுக்கான அரசியலையும் இளைஞர்களுக்கான அரசியலையும் எதிர்கால சந்ததிக்கான அரசியலையும் முன்னெடுத்து முதல் முதலாக கனவு காண்கள் என்ற ஒரு ஒரு ஒற்றை விதையை ஊன்றிட்டு போனவர் அப்துல் கலாம். அதனால் அந்த முன்னோடியின் வீட்டிலிருந்து தொடங்குவது தவறில்லை என்று நினைக்கிறேன். கருணாநிதி அவர்கள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரு, ஜெயலலிதா அம்மா மறைஞ்சிட்டாங்க, இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தி கமல் வந்து உள்ளே வரணும்னு நினைக்கிறாரா? அப்படி இல்லை, எல்லா பேருமே கேட்குற கேள்வி தான் அது. அப்படிலாம் கிடையாது. ஒரு காலகட்டம் இந்த தலைவர்கள் இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற இதில் தான் நம்ம நிறைய பேர் இருக்கும். அவர்களை மீறி நம்ம வந்து அங்கே நிற்க முடியாது. என்ன செய்ய போகிறோம்? இவர்கள் வந்து அனுபவத்திலையும் அவங்களுடைய உழைப்பிலையும் தியாகத்திலையும் நிறைய இருக்காங்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யாராவது மூலியமாவது ஒரு மாற்றம் வந்துருமானு தான் சொல்லி எதிர்பார்க்குறோம். அப்படி தியாகத்துக்குரிய அந்த அனுபவத்துக்குரிய தலைவர்கள் இல்லைங்கும் போது வெற்றிடம் தேவை இல்லைங்கிறதுனால தான் நம்ம வர்றோம். உண்மையிலேயே ஒருவேளை அவர்கள் இருக்கும் பொழுது வெற்றிடம் தேவைப்பட்டிருந்தால் வந்திருக்கலாம். அப்போ தேவைப்படலை, அதனால வேண்டி வரல. இல்லைங்கிறதுனால தான் வெற்றிடமே வந்திருக்குது. வெற்றிடம் வந்ததுனால தான் இவங்க வர்றாங்க. அதில் எந்ததுமே கிடையாது. அவங்க இருக்கும்போது தான் மோதணும், அவங்க இருக்கும்போது தான் வரணுங்கிறது சூழலும் காலமும் அதை டிசைட் பண்ணுறது. நம்ம அதை தீர்மானிக்க முடியாது. ஆமாம், கமல்ஹாசன் சார் மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வடதும் இல்லை இடதும் இல்லை, மையம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பல அரசியல் பிரமுகர்களும் மக்கள் என்ன கேட்குறாங்க, அந்த மையத்தில் எத்தனை நாள் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் கருத்து? இல்லை, மக்கள் எவ்வளோ காலம் ஆதரவு தருகிறாளோ அவ்வளவு காலம் இருக்க முடியும். ஏன்னா நாங்கள் மக்களை தான் மையமாக கொண்டிருக்கிறோம். அந்த நட்சத்திரம் என்பது மக்கள். அந்த மக்களை நம்பியே இறங்குகிறோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தரும் வரைக்கும் மையத்தில் இருப்போம், அவ்வளோ. இந்த மையம் அப்படின்றதுக்கு 2 வகையான தமிழ் சொற்கள் இருக்குது, மை அப்புறம் இன்னொன்று மா. இதுக்கு விளக்கம் என்ன சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் மையம் என்பது ஒரு நடுநிலைமையான ஒரு விஷயம், ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குழு. இது என்ன வேணாலும் சொல்லலாம், 1000 அர்த்தங்கள் அதுக்கு இருக்கிறது. மையம் மக்களை மையமாக கொண்டு இயங்குவது மட்டும்தான் மையமாக இருக்க முடியுமே தவிர, தனிநபர்களை மையமாக கொண்டு இருக்கும்போது தனிநபர் மையமாக இருக்க முடியாது. அதனால் மக்கள் மையம் கொள்ளுகிற இடம், அதனால தான் அதுக்கு மையம் என்று. அவர்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு அவர்களால் அவர்களை வைத்தே ஆரம்பிக்கப்படுகிற ஒரு களம் தான் மையம். அதில் விளக்கம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா மக்கள் தான் மையம், மையம் தான் மக்கள். ஆனால் சீமான் அவர்கள் என்ன விமர்சிச்சிருக்காருன்னா, அப்படி இருக்க முடியாது, இது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கடவுளையே விமர்சிக்கிற கூறு. என்ன இன்னும் சொல்ல போனால், அண்ணன் சீமான் அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கூட நாங்கள் வந்து அந்த தமிழ் மொழியாலும் இனத்தாலும் உணர்வாலும் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது விமர்சனம் என்பது அரசியலை பொறுத்தவரைக்கும் ஒருவரை ஒருவர் காலச்சூழலுக்கு ஏற்றவாறு விமர்சனங்களை வீசி எறிவது இயல்பாகிவிட்டது. அதனால் வேண்டி வந்து சீமான் அண்ணனை கடிந்துக்கிற அதே சீமான் அண்ணன் தான் வந்து கமல் சாருக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனார். ஆனால் இங்கே வரும்பொழுது மாற்று கருத்து வரும்போது சொல்கிறாங்க. இதுதான் நியாயமான அரசியலும் கூட. பிடித்திருக்கு பாராட்டுகிறேன், பிடிக்கவில்லை விமர்சனம் செய்கிறேன். பிடித்திருக்குங்கிறனால வேண்டி பிடிக்காத விஷயத்தையும் பிடிச்சது மாதிரியே நடிக்கிறது தான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் பிடித்திருக்கிற விஷயம் மாலையில் பிடிக்காமல் போய்விட்டுறது.
அப்போ பிடித்திருக்கும் போதே பிடித்திருக்குன்னு சொல்லுவதும் பிடிக்காத போது பிடிக்கலைன்னு சொல்லும் போதும் தான் சரியான மனிதருடைய உணர்வுகள். அதனால் அது தப்புலன்னு அவருடைய விமர்சனத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வந்து அது வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நான் எதிர்ப்பு தெரிவிக்க நான் விரும்பினேன். கமலின் அரசியல் பாதை எதிர்காலத்தில் என்ன மாதிரி சார் இருக்கும்? நிச்சயமாக ஒரு டிஜிட்டல் அரசியலை உருவாக்கும். இதுவரைக்கும் வந்து ரொம்ப நியாயமான நேர்மையான மக்களுக்கான அரசியலாக இருக்கும் என்று நம்புகிறோம், அதனால் பயணிக்கிறோம். காலமும் மக்களும் பதில் சொல்லட்டும். நீங்கள் அதிமுகவில் இருந்திருக்கீங்க, அங்கேருந்து அதிகாரப்பூர்வமாக விலகினதுக்கான எந்த ஒரு அறிக்கையும் நீங்கள் கொடுக்கலையே சார்? இல்லையே, நான் என்ன சொன்னேன், அங்கேருந்து நான் ஒரு வேறு ஒரு இயக்கத்துக்கு வரேன்னு சொன்னாவே அது பிடிக்கலன்னு சொல்லி தானே வர்றது. இதை நான் ஏதாச்சும் ஒரு பொறுப்பில் இருந்தால் ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கலாம். என்னை அவர்கள் எங்கேயாவது கௌரவிச்சிருந்தால் அதிகாரபூர்வமான அறிவிப்பை கொடுத்துருக்கலாம். என்னை அதிமுக இத்தனை காலம் உபயோகப்படுத்தி கொண்டது, சரிங்களா? நான் தான் அதிமுகவுக்கு பயன்பட்டிருக்கேனே தவிர அதிமுக எனக்கு பயன்பட்டதே இல்லை. புரட்சித்தலைவர் மீதும் புரட்சித்தலைவி மீதும் உள்ள பாசத்தில் நான் அவர்களுக்கு பயன்படுகிற அளவுக்கு இருந்தேன். ஆனால் அவர்கள் இருக்கும்போது எனக்கான மரியாதை இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவர்கள் போன பிறகு அதற்கான மரியாதை குறையும் பொழுதோ அல்லது அவர்களுக்குடைய பாதை மாறும் பொழுதோ மக்களுக்கான சிந்தனை குறையும் பொழுதோ அங்கேருந்து வெளியேறுவதை தவிர இல்லைனா அமைதியாக இருக்கணும். அரசியலுக்குள்ளேயும் மக்கள் சேவையிலையும் பிரியமுள்ளவன் அமைதியாக இருக்கவே முடியாது. நான் சின்ன வயசில் சாக்பீஸ் எடுத்தோ சேட்டு குச்சி எழுதும் போதோ ரெட்டலை போட்டு தான் நான் எழுத பழகிக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அரசியல் மோகம் அதிகம். அது லெனினையும் காரல் மார்க்ஸையும் 13 வயசில் படித்து முடித்தவன். பல்வேறு தலைவர்களுடைய வரலாறுகளை பார்த்து பார்த்து அரசியலில் வந்து எனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டவன். அதனால் வேண்டி அங்கிருந்து விலகும் பொழுது இன்னொரு களம் எனக்கு தேவைப்பட்டது. அது நம்மவருடைய களம் சரியாக இருக்கும் என்று நம்பி இறங்கியிருக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி நடிகர் கமல் அவர்கள் ஏகப்பட்ட எதிர்கருத்துகள் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் அவருக்கு ஆதரவாக இருக்கீங்க, அப்போ நீங்களும் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும்? நிச்சயமாக வரதான் செய்யும். நான் தான் சொல்கிறேனே, சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு, அப்படி தான் இருக்கணுமே தவிர ஒருவரை பிடித்திருக்கு என்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது. கடவுளே இறைவனே என்றாலும் விமர்சனத்துக்கு உள்ளானவர்கள். அப்போ எனக்கு என்னன்னா, மக்களுக்கான அரசியல் நடந்துச்சுன்னா இந்த வெற்றியிடமும் வந்திருக்காது, இந்த ஒரு மாற்று சிந்தனை வந்திருக்காது, புது புது கட்சிகள் தொடங்க அவசியம் தேவையில்லை, எல்லாமே நிறைவே இருக்கப்பான்னு மக்களே எதிர்ப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ என்ன வேலை, போய் வேறு வேலையை பாருங்கள், இங்கே தான் நல்லா தானே நடந்துகிட்ருக்கு, எங்கள் தேவைகள் நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்களுடைய கூக்குரல் தான் எங்கேயோ ஒதுங்கி இருக்கிற மக்களை, இது தலைவர்களையோ அல்லது செயல் வீரர்களையோ களத்துக்கு இறக்கி விடுது. அதனால் வேண்டி விமர்சனம், நியாயமான விமர்சனத்தை வைப்பதற்கு நான் எப்போதும் அஞ்சுவது இல்லை. இருந்தாலும் நான் ஒரு மிகப்பெரிய அஇஅதிமுக ஒரு பேர் இயக்கம், இன்னும் கூட என்னுடைய சகோதரர்கள்லாம் அதிமுகவில் அம்மா பேரவையில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் மாவட்ட இணைச் செயலாளராக இருந்துகிட்ருக்காங்க. என்னுடைய அண்ணி இப்பையும் வந்து கவுன்சில் இது சேர்மனாக இருந்துகிட்ருக்குறாங்க. அவர்களே கூட என்னை எதிர்த்தாங்க, என்னென்னா ஏன் இப்படி பண்ணுற அவசரப்படுற அப்படின்னாங்க. இது என்னுடைய வழி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் போங்க, நான் என்னுடைய வழி, இப்படி தான் நான் வந்துகிட்ருக்கேன். அதனால் வேண்டி ஐயோ அண்ணன் இருக்காங்க அண்ணி இருக்காங்க அப்படிங்கிறவனையும் ஒத்துப்போக முடியாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறேன். கமல் சார் ஒருவேளை நியாயமாகத்தான் எது அரசை விமர்சித்தாலும் அவர் கூட நாங்கள் பக்கப்பலமாக இருக்க தயாராகவே இருக்கோம். இப்போ ஆட்சி வந்துட்டு மக்கள் வந்துட்டு எல்லாருமே எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம், ஒரு வகையில் கமல் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் சூழ்நிலை மாறும் நம்புறீங்களா? கண்டிப்பாக மாறும். அன்றைக்கு ஒருவேளை நம்மவருடைய அரசாங்கம் வரும்போது இதே மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் மக்கள் அன்றைக்கு நம்மவரையும் விமர்சனம் செய்வார்கள், சரிங்களா? இதெல்லாம் தெரிந்துதான் களத்தில் குதிக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, அது ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், நாளைக்கு வர ஏபிசிடி யாராக இருக்கட்டும், வரும்பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று தான் வருகிறோம். சூழ்நிலை காரணமாக இவர்கள் செய்வது செயல்படுவது சரியில்லை என்றால் மக்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். விமர்சனத்தை தாங்குவதற்கு இதயம் உள்ளவர்கள் மட்டுமே பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். கட்சி தொடங்க நிறையா பணம் தேவை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி கமல் சாருக்கு இந்த சோர்ஸ் வருது? கட்சி தொடங்க பணம் தேவைன்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்தவரை நியாயமாக அரசு நியாயமான ஒரு சேவை செய்ய வருபவர்களுக்கு பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். தனி மனித போராட்டத்திலிருந்து இந்த உலகத்தை ஒருங்கிணைக்க முடியும். பணம் என்பது மக்களை விலை கொடுத்து வாங்குவதற்கும் அடுத்தவர்களை பயமுறுத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும், அதை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் பணம் இருந்தால்தான் கட்சி ஆரம்பிக்கலாம் என்பது முட்டாள்தனமானது. மதுரையில் வந்துட்டு கமல் சாரோடைய மாநாட்டில் நீங்கள் பேசியிருந்தீங்க, அப்போ வந்து ஸ்னேகன் அவர்கள் என்ன சொன்னார்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்தளவு சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன சார் காரணம்? புரட்சித்தலைவி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய தலைவர்கள் வந்து விடை பெற்று போன பிறகும் கூட அடுத்த தலைவர்கள் அதை கையெடுத்து கொண்டு போகிறது வந்து ஒரு மரபாக இருந்தது. டாக்டர் கலைஞருக்கு பிறகு வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா தான் அதை வந்து வழிநடத்திட்டு போனாங்க.
சரியோ தப்பு நிறைகளும் குறைகளும் வந்து தான் ஆட்சி. அப்படி இருந்துக்கும்போது கூட அதை மக்களுக்கான பயணமாக இருந்தது. ஆனால் அவங்க மரணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா எதை நோக்கி அரசு நகருதுன்னே ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப போகிறாங்கன்னா ஆயிரம் பேரில் பல லட்சக்கணக்கான பேர்த்துடைய கேள்வி. இந்த ஒரு காலகட்டத்தில் தூரமாக இருக்கிற தொலைதூரத்தில் இருக்கிற தமிழர்கள் நம்ம எங்கெங்கேயோ நம்ம இருந்துகிட்ருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் நம்மளுடைய நாட்டில் அரசியலமைப்பு இப்படி இருக்குங்கிற மிகப்பெரிய ஒரு வேதனை வந்து இருக்கு. ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தால் கூட இங்கே இல்லைங்கிற அந்த வேதனை இங்கேயும் இப்படி தான் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த வார்த்தையை நாங்கள் உபயோகப்படுத்தினது. வெளியில் உள்ளவங்களாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சொந்த நாட்டில் சொந்த மொழி பேசிட்டு சொந்த மாநிலத்தில் நாம் நமக்கான அரசியல் அமைப்புகளோட கைகோத்து போக முடியுமானால் அது இல்லைங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு.